தயவு செய்து உங்கள் வாழ்வில் எந்த வேலையில யார் இருந்தாலும் தர்மத்தின் பாதையில் அவங்க வேலை செய்யறாங்க, முதல்ல அவங்களை வேலை செய்ய விடுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு வாட்ச்மேன் உங்களை தடுத்து நிறுத்துறாரு, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா கூட இருங்க, அந்த வாட்ச்மேன்கிட்ட சண்டைக்கு போறது, வாட்ச்மேனை காயப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஏ நான் யாரு தெரியுமா, நான் இங்கிருந்து வரேன் தெரியுமா அப்படின்றது, அவர் வேலையை அவர் செய்யறாருங்க. வாட்ச்மேனா அங்கே இல்லைன்னா கண்டாலும் உள்ளுக்குள்ள பூந்துருவானுங்க, வெடிகுண்டு வச்சாலும் வச்சிருவானுங்க. அதுக்காக உங்கள்ட்ட உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? ஒரு போலீஸ்காரர் உங்களை நடு ரோட்ல நீ பாட்டி லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்றாருன்னா, நான் யார் தெரியுமா எங்க லைசன்ஸ் கேட்டால் லைசன்ஸை காட்டுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்சி புக்கை கேட்டால் ஆர்சி புக்கை காட்டுங்க, இதை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கேருந்து வரேன் தெரியுமா, நீங்கள் இன்னும் நீங்கள் போகிற வழியில் உங்களை நிப்பாட்டவே கூடாத வண்டியை, உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கலாம், ஏதாவது ஆக்சிடென்ட் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கலாம், அதை இறைவன் வந்து ஒரு போலீஸ்காரங்க மூலியமாக தடுத்து நிப்பாட்டலாம். அவன் வேலையை செய்கிறவனை அசிங்கப்படுத்துறது, ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்புகளும் உங்களையும் உண்டாக்கும், அவர்களையும் உண்டாக்கிவிடும்.